ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் யூஸ்டு கார்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார்கள் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாருதி, சுசுக்கி, ஓம்னி கார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நேற்று சென்னை பற்றின அப்டேட்டுகள் போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சி, கரூர்னு இந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து செலக்டிவாக தேர்ந்தெடுத்து ஒரு 20 கார்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 145,000 ஒரு 400,000 வரைக்கும் உண்டான ஓம்னி கார்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. சரி, வாங்க, டிலே பண்ணாமல் நம்ம இந்த கார் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு யூஸ்டு கார் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணுமா? மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாய் எக்ஸன்ட். என்னடா மாருதி சுசுகி ஓம்னின்னு சொல்லிட்டு ஹோண்டாய் எக்ஸன்ட்னு சொல்லி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, இது நம்ம சப்ஸ்கிரைபருடைய கார் தான். இந்த காரினுடைய டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஹோண்டாய் எக்ஸன்ட்டு 2017 மாடலு, டீசல் காருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கோ மதுரையில் வாடிப்பட்டியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி. இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் தாங்க இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 570,000 கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் தான் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். நான் என்ன செய்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஓனருடைய நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வண்டியினுடைய அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். வண்டி இருக்குன்னு சொன்னாங்கனாக்கா ஃபஸ்ட்டு நேராக போய் பாருங்கள். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துலாங்க. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ், இபிடின்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய வண்டிங்க. வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுங்க. வண்டி பார்க்குறதுக்கு நல்லா பக்கா கண்டிஷனில், எந்த விதமான டென்ட்டோ, ஸ்க்ராச்சோ, ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாதுங்க. இந்த வண்டியினுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள 2 டயருமே வந்து ஒரு 90% இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. 70% வந்து பேக் டயர் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டிங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கூட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கே நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் கீழே நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 570,000 கேட்குறாங்க. நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் தான் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். டைரெக்டாக போய் ஃபஸ்ட்டு காரை பாருங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். யாராவது நீங்கள் இந்த மாதிரி கார் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கும், இந்த ஹோண்டாய் எக்ஸன்ட்டுக்கு நீங்கள் கார் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கும், டைரெக்டாக இந்த காரை நீங்கள் போய் பாருங்கள். 2017 மாடலு, ஆஸ்கிங் ப்ரைஸ் 570,000. ரெண்டாவது கார் மாருதி சுசுக்கி ஓம்னி 2010 மாடலுங்க. இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 130,000 வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வண்டிக்கு வந்து 2 ஓனருங்க. ஆனால் வண்டி நல்லா பக்கா கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் நேயர்கள் யாராவது இந்த கார் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கோ இந்த காரை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 215,000 கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் தான் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம பார்த்துடலாங்க. வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும். இந்த மாதிரி ஓம்னி கார்களில் ஏசி வராதுங்க. ஸோ பவர் ஸ்டேரிங் வந்துடும். 4 டயருமே நல்ல புது டயர் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு புதுசாக பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் டியூவல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக அருமையாக போட்டிருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கே நல்லா பக்கா கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியில் வந்து பேட்டரி கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த வண்டியினுடைய நம்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு 02 99 299. பார்க்குறக்கே நல்லா பக்க கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஓனருடைய நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி வண்டியினுடைய அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வண்டி இருக்குன்னு சொன்னாங்கன்னாக்கா டேரெக்டாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. நான் அந்த வீடியோவில் போடக்கூடிய எல்லா கார்களுமே உங்களுக்கு நெகோசியபிள் ப்ரைஸில் உள்ள கார்கள் தான். எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் தான் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். எனக்கு இந்த விலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓனரோ டீலரோ என்ன விலை அவங்க சொல்கிறாங்களோ அந்த விலையை தான் நான் வந்து இதில் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கும் நீங்கள் டேரெக்டாக போய் ஃபஸ்ட்டு காரை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் என்ன செய்யலாம், பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். மூணாவது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுக்கி ஓம்னி 2011 மாடலுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ஓனர் கார் தான். இந்த வண்டி பெட்ரோல் அஸ் வெல் அஸ் எல்பிஜி கேஸ்லேயுமே ஓடக்கூடிய வண்டிங்க. வண்டி கிட்டத்தட்ட ஒரு 130,000 வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தாங்க இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240,000 கேட்குறாங்க. நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் தான் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டி. அதனால் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கூட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
இருக்காங்க. சப்போஸ் லோன் ஆப்ஷன்லாம் எடுக்கிறவங்க கூட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கார் எடுக்கலாம், என்ன லோன் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வண்டியினுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும், நாலு டயருமே நல்ல கண்டிஷன் உள்ள டயருங்க, இன்ஜின் பேட்டரி எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலே லக்கேஜ் வச்சு கொண்டு போகிறதுக்கு லக்கேஜ் கேரியர் கூட இருக்குதுங்க. இந்த வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்க சில்வர் கலர். இந்த வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ப்ளூ கலரில், ரொம்ப பிளாக் கலர் ப்ளஸ் கிரீம் கலரில் டியூவல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கு நல்ல பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தான். இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி வண்டியினுடைய அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. நாலாவது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஓம்னி 2017 வண்டி, 18 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குங்க. வண்டி வந்து பெட்ரோல் வண்டி, சிங்கிள் ஓனர் கார் தான். வண்டி வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி ஒரு லேடி தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெறும் 21,000 கிலோமீட்டர் தாங்க, ரொம்ப ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 360,000 கேட்குறாங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும், நாலு டயருமே ஒரு 60% கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டியில் வந்து மியூசிக் சிஸ்டம்லாம் நல்லா பக்காவாக போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒயிட் கலர். வண்டியினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ 1380. இந்த வண்டியினுடைய சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு பிளாக் கலரில் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. புதுசாக சீட் கவர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. வண்டி வண்டியில் எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கனாக்கா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. அஞ்சாவது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஓம்னி 2010 வண்டி, 11 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கோ இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 80,000 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி சரண்டர் பண்ண வண்டிங்க, ஆனால் வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 215,000 கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான், நீங்கள் தான் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும், நாலு டயருமே நல்ல கண்டிஷன் உள்ள டயர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்ஜின் பேட்டரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கோ ஒயிட் கலர். வண்டியினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ 8023. இந்த வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ப்ளூ கலர் ப்ளஸ் பிளாக் கலரில் டியூவல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. வண்டி பார்க்கறதுக்கு நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது, எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாது. மேலே லக்கேஜ் வச்சு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு லக்கேஜ் கேரியர் கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சிச்சுனாக்கா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. ஆறாவது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஓம்னி 2009 மாடலுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பெட்ரோல் அஸ் வெல் அஸ் எல்பிஜி கேஸ்லேயுமே ரெண்டுலேயுமே ஓடக்கூடிய வண்டி. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 190,000 கேட்குறாங்க. வண்டி வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்க்கலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும், நாலு டயருமே நல்ல கண்டிஷன் உள்ள டயர், இன்ஜின் பேட்டரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கோ சில்வர் கலர். வண்டியினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ 9528. இந்த வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி, எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாது. 8 சீட்டர் கார், நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. ஏழாவது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஓம்னி 2008 மாடலுங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கோ 3 ஓனர், ஆனால் வண்டி பார்க்குறதுக்கு நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வண்டியினுடைய கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 122,000 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. பெட்ரோல் அஸ் வெல் அஸ் எல்பிஜி கேஸ்லேயுமே ஓடக்கூடிய காருங்க. உங்களுக்கு ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து எதில் வேணாலும் நீங்கள் போட்டு ஓட்டிக்கலாம். இந்த வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 190,000 கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க, நீங்கள் தான் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் இருக்குது, நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் உள்ள டயருங்க. இன்ஜின் பேட்டரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கோ சில்வர் கலர். இந்த வண்டியினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ 7851. வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு பிளாக் கலர் ப்ளஸ் கிரீம் கலரில் டியூவல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கு நல்லா பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள். பிடிச்சா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க.
எட்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஓம்னி 2017 மாடலுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் வெறும் 46,000 கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. பெட்ரோல் காருங்க, வண்டிக்கு வந்து சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 395,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான், நீங்கள் தான் பேசுகிற ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 டயருமே நல்ல கண்டிஷன் உள்ள டயர், இன்ஜின் பேட்டரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் வந்து சீட் கவர்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பக்காவாக போட்டிருக்காங்க. எக்ஸ்டீரியர் கலர் இன்டீரியர் கலர் ரெண்டுமே நல்லா பக்காவாக இருக்குது. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். டைரெக்டாக போய் ஃபஸ்ட்டு காரை பாருங்கள், பிடிச்சா பேச ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. 9வது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஓம்னி 2018 மாடலுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கனாக்கும் வெறும் 39,000 கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு, சிங்கிள் ஓனர் கார் தான். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இதுக்கு முன்னால் சொன்ன எல்லா கார்களுமே வந்து கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கனாக்கும் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 370,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான், நீங்கள் தான் பேசுகிற ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்க்கலாம். வண்டியில் பவர் ஸ்டேரிங் வந்துடுது, 4 டயருமே நல்ல கண்டிஷன் உள்ள டயர், இன்ஜின் பேட்டரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் வந்து பார்த்தீங்கனாக்கும் ஒயிட் கலர். வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ப்ளூ கலர் ப்ளஸ் கிரே கலரில் டியூல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் நல்லா தான் இருக்குது. வண்டி பார்க்குறக்கே ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. 10வது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஓம்னி 2018 மாடலுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ஓனர் கார் தான், வெறும் 40,000 கிலோமீட்டர் தாங்க வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பக்கா கண்டிஷனில் உள்ள வண்டி. இந்த வண்டி வந்து கேஸு அஸ் வெல் அஸ் பெட்ரோல் ரெண்டுலேயுமே ஓடக்கூடிய வண்டிங்க. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 390,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான், நீங்கள் தான் பேசுகிற ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங், 4 டயருமே நல்ல கண்டிஷன் உள்ள டயர், இன்ஜின் பேட்டரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது. மேலே லக்கேஜ் வச்சு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு லக்கேஜ் கேரியர் முதக்கணும் கொடுத்துருக்காங்க. வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ப்ளூ கலர் ப்ளஸ் கிரே கலரில் டியூல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் கலர். இந்த வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 53-65ங்க. வண்டி நல்லா பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி, பார்க்கறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ ஆக்சிடென்ட் ரெக்கார்டோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. 11வது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஓம்னி 2008 மாடலுங்க. வண்டிக்கு வந்து 2 ஓனர், வண்டி கிட்டத்தட்ட ஒரு 80,000 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. வண்டிக்கு வந்து பெட்ரோல் அஸ் வெல் அஸ் எல்பிஜி கேஸ்லேயுமே ஓடக்கூடிய வண்டிங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இந்த கார் இருக்குங்க. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175,000 ரூபாய் கேட்குறாங்க. அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் தான் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாங்க. வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும், மியூசிக் சிஸ்டம் வந்து பக்காவாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டியினுடைய எக்ஸ்ட்ரீயர் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குங்க. நல்லா ஒயிட் கலர் ப்ளஸ் பிளாக் கலரில் டியூல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியினுடைய நம்பர் கூட பார்த்தீங்கன்னாக்கா 25-43. நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி, எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். பிடிச்சா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. 12வது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஓம்னி 2010 மாடலுங்க. வண்டி கிட்டத்தட்ட ஒரு 98,000 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. வண்டிக்கு வந்து 2 ஓனர், வண்டி வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான், இது கோயம்புத்தூரில் தான் இருக்குது. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 2 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. வண்டி வந்து பெட்ரோல் அஸ் வெல் அஸ் எல்பிஜி கேஸ்லேயுமே ரெண்டுலேயுமே ஓடக்கூடிய காரு. இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்க்கலாம். வண்டியில் பவர் ஸ்டேரிங் வந்துடுது, 4 டயருமே நல்ல கண்டிஷன் உள்ள டயருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியினுடைய இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டியினுடைய எக்ஸ்ட்ரீயர் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர். இந்த வண்டியினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35-39ங்க. வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ப்ளஸ் கிரே கலரில் டியூல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டியில் எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாதுங்க. மேலே லக்கேஜ் வச்சு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு லக்கேஜ் கேரியர் முதக்கணும் கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க.
பதிமூணாவது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஓம்னி 2006 மாடலுங்க. வண்டி வந்து பார்த்தீங்கனாக்கா சிங்கிள் ஓனர் கார் தான், பெட்ரோல் அஸ் வெல் அஸ் எல்பிஜி கேஸ்லேயுமே ஓடக்கூடிய காரு. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 160,000 ரூபாய் கேட்குறாங்க, அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்குங்க. ஸோ சேலம் நேயர்கள் யாராவது இந்த கார் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த காரை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியினுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தலாம். வண்டியில் வந்து 4 டயருமே நல்ல கண்டிஷன் உள்ள டயர், வண்டியினுடைய இன்ஜின் கண்டிஷன் பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங்க, வண்டி பார்க்குறதுக்குமே எக்ஸ்ட்ரியர் கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பம்பர் போட்டு எக்ஸ்ட்ரா லைட்லாம் கூட ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டியினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2893ங்க. வண்டியினுடைய எக்ஸ்ட்ரியர் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒயிட் கலர், வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரே கலர் ப்ளஸ் க்ரீம் கலரில் டிவல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. இது 8 பேர் உட்காந்து போகிற அளவுக்கு 8 சீட்டர் காருங்க. வண்டியில் எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ கிடையாது, நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. 14th கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஓம்னி 2016 வண்டி, 2017 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கார் தான், வண்டி கிட்டத்தட்ட ஒரு 54,000 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆகிருக்குங்க. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,95,000 ரூபாய் கேட்குறாங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இருக்குது. ஸோ மதுரை நேயர்கள் யாராவது இந்த கார் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கும் இந்த காரை போய் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியினுடைய 4 டயருமே வந்து புதுசாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்னி கூட உங்களுக்கு 60% வரைக்கும் நல்லா கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே நல்லா கண்டிஷனில் இருக்குது. மேலே லக்கேஜ் வச்சு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு லக்கேஜ் கேரியர் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி தான். உங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. 15th கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஓம்னி 2009 மாடலுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 2 ஓனரு, பெட்ரோல் அஸ் வெல் அஸ் எல்பிஜி ரெண்டுலேயுமே ஓடக்கூடிய வண்டி. வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160,000 ரூபாய் கேட்குறாங்க. இந்த வண்டியினுடைய இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இந்த கார் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து பேட்டரி வந்து புதுசாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டயர் கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் கூட பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஒயிட் கலர். வண்டியினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 0738. வண்டியில் வந்து உங்களுக்கு லக்கேஜ் வச்சு கொண்டு போகிறதுக்கு மேலே கேரியர்லாம் கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. 16th கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஓம்னி 2010 மாடலுங்க. வண்டிக்கு வந்து 2 ஓனரு, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180,000 ரூபாய் கேட்குறாங்க, அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இந்த கார் இருக்குது. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 180,000 ரூபாய். வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து 4 டயருமே நல்ல கண்டிஷன் உள்ள டயர், இன்ஜின் பேட்டரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் பம்பர் போட்டிருக்காங்க. எக்ஸ்டீரியர் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் கலர். வண்டியினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 85-74. இந்த வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிளாக் கலரில் லெதர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. 17th கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஓம்னி 2016 மாடலுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பெட்ரோல் காரு, கிட்டத்தட்ட ஒரு 62,000 கிலோமீட்டர் வண்டி ரன்னிங் ஆகிருக்கு. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஓனருங்க, மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, வண்டி மதுரையில் தாங்க இருக்குது. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 319,000 ரூபாய் கேட்குறாங்க, அது கூட நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் தான் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கணும். வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இந்த கார் இருக்குது. இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 டயருமே கிட்டத்தட்ட ஒரு 65% இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்ஜின் கண்டிஷன் பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். இந்த வண்டியில் மேலே லக்கேஜ் வச்சு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு லக்கேஜ் கேரியர்லாம் கூட கொடுத்துருக்காங்க. வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ப்ளஸ் கிரே கலரில் டிஎல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. கீழே வந்து நல்லா மேட்டு போட்டு சூப்பராக வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே இல்லை, எல்சிடி டிஸ்பிளே மேலே கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மியூசிக் பிளேயர் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா முதக்கணும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டி நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாதுங்க. நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வண்டியினுடைய அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சிச்சுனாக்கும் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. 19th கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஓம்னி
2008 மாடலுங்க. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 145,000 ரூபாய். நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கக்கூடிய எல்லா கார்களையும் விடையுமே இந்த கார் தாங்க இருக்கிறதுல லோயஸ்ட் ப்ரைஸ் காரு. 145,000 ரூபாய் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2008 மாடலு. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தாங்க இந்த கார் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து 3 ஓனர், ஆனால் வண்டி நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தோம்னாக்கோ, வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடுது, 4 டயருமே கொஞ்சம் ஓகே கண்டிஷன் உள்ள டயர் தான், இன்ஜின் பேட்டரி எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குது. இந்த வண்டியில வந்து ஃப்ரண்ட்ல வந்து பம்பர் போட்டிருக்காங்க, மேலே லக்கேஜ் வச்சு கொண்டு போறதுக்கு லக்கேஜ் கேரியர் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். வண்டியினுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7240. இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர்ல நல்லா கொடுத்துருக்காங்க. வண்டி ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி தான். உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணுங்க. பிடிச்சிச்சுனாக்க பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. 19வது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஓம்னி 2018 மாடலுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கார் தான், இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து TN46 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. வண்டிக்கு வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் 360,000 ரூபாய் கேட்குறாங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தாங்க இந்த கார் இருக்குது. வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங்காக இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. வண்டி பார்க்குறக்கே நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி, ஏன்னா 2018 மாடல் தான், ரொம்ப லோ கிலோ மீட்டர் தான் வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்க்கலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடுது, 4 டயருமே நல்ல கண்டிஷன் உள்ள டயர், இன்ஜின் பேட்டரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா கலர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சில்வர் கலரில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லா பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தான், எந்த விதமான டென்டோ ஸ்க்ராச்சோ ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். பிடிச்சிச்சுனாக்கா பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கங்க. நம்ம வீடியோனுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டாங்க. இதுதான் லாஸ்ட் காரு, 20வது காரு, மாருதி சுசுக்கி ஓம்னி 2016 மாடல். கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ சிங்கிள் ஓனர் கார் தான். வெறும் 34,000 கிலோமீட்டர் தாங்க வண்டி ரன்னிங் ஆயிருக்கு. பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 335,000 ரூபாய். 2016 மாடலு, 335,000 ரூபாய், ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் தாங்க இந்த வண்டி இருக்குது. ஸோ கரூர் நேயர்கள் யாராவது இந்த கார் வீடியோ பார்த்து இந்த காரை நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன பார்க்கலாம். வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 டயருமே நல்ல கண்டிஷன் உள்ள டயர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பயோனியர் மியூசிக் சிஸ்டம், பயோனியர் ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்ஜின் கண்டிஷன், பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா கலர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர். இந்த வண்டியினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 2810. இந்த வண்டியினுடைய இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ப்ளூ கலர் ப்ளஸ் கிரே கலரில் டியூவல் டோன் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்கறதுக்கு நல்லா பக்கா கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க, எந்த விதமான டென்டோ ஸ்க்ராச்சோ ஆக்சிடென்டான ரெக்கார்டோ எதுவுமே கிடையாது, நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி. உங்களுக்கு இந்த கார் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன். இந்த கார் மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் போட்டிருக்கக்கூடிய 20 கார்களுக்குமே உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸையும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாங்க நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கார் பிடிக்குதோ அந்த காரினுடைய ஓனர் நம்பருக்கோ இல்லை டீலர் நம்பருக்கோ டைரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. வண்டி இருக்குன்னு சொன்னாங்கன்னாக்கோ ஃபஸ்ட்டு காரை போய் பாருங்க, உங்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா பார்த்து வாங்க தெரியும்னா நீங்களே பார்த்து வாங்கிக்கங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்யுங்க, ஒரு மெக்கானிக்கை கூட்டு போயிட்டு வண்டியை நல்லா தரவா செக் பண்ணுங்க. வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு, கண்டிஷன் நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், பேசி ரேட்டை கம்மி பண்ணி நீங்க என்ன செய்யலாம், வாங்கிக்கலாங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன கார் வேணும், என்ன மாடல் கார்கள் வேணும், என்ன விலையில நீங்க கார்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த லொக்கேஷனில் நீங்க கார்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் போட்டிங்கனாக்கும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கார் வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மேற்கொண்டு என்னை நீங்கள் உடனே நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கும் டைரெக்டாக என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. அங்கே வந்து உங்களுக்கு என்ன கார் வேணுமோ அந்த காரனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கார் இருக்குது, என் காரை நான் சேல்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் காரை அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணிங்கனாக்கும் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த இதில். ஸோ அவங்களுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட அவங்களே கூட உங்கள் காரை வாங்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் யூஸ்டு கார்ஸ்.